ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ பிளேஸ் கண்டிருக்கோம். அங்க டிராவல் பண்ண நீங்களும் ரெடியா? உங்களுக்கு இந்த நியூ பிளேஸ் பிடிச்சினா எங்க கூட வாங்க. ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாலேஜ் டூர்ல பார்க்க போற பிளேஸ் கிண்டியில இருக்க பிர்லா பிளானட்டோரியம். சென்னையில் நான் ரொம்ப வருஷம் இருந்தாலும் சில பிளேஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேங்க. நான் இது வரைக்கும் இந்த பிர்லா பிளானட்டோரியத்துக்கு போனதே இல்லை. பட் ரியலாக சொல்கிறேன், ரொம்ப ஒர்த்தான பிளேஸுங்க. நீங்கள் சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும், அதுவும் அந்தளவுக்கு மணி செலவில்லாமல் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு தாராளமாக போகலாம். எப்போ பார்த்தாலும் பீச்சு, மால்ஸு, தியேட்டர்ஸ்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறப்போ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் அவங்களுக்கு ரொம்ப நியூவாகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிர்லா பிளானட்டோரியத்தில் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ், அடல்ட்டுக்கு 30 ருபீஸ் அண்ட் கிட்ஸுக்கு 15 ருபீஸ்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆப்ஷனல், அதாவது உங்களுக்கு 3D தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளானட்டோரியம் ஐ மீன் ஸ்பேஸ் பற்றி அந்த வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக 30 ருபீஸ் அண்டு கிட்ஸுக்கு 15 ருபீஸ், இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 ருபீஸ் வருது அடல்ட்டுக்கு, அந்த கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு பேக்கேஜாக எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடல்ட்டுக்கு 60 ருபீஸ் அண்ட் கிட்ஸுக்கு 30 ருபீஸ். ஸோ இதுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாதுங்க. நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா டில் 5 o'clock வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து பிளானட்டோரியம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ, அந்த கோளரங்கம் காட்சி நீங்கள் பார்க்குறதுக்கு சூஸ் பண்ணுறப்போ இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் டிக்கெட் வாங்குறப்பவே நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு டைமிங்கில் இருக்குது, தமிழ் ஒரு டைமிங்கில் இருக்கும். நீங்கள் எதில் வந்து நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தியேட்டருக்கு போனால் தான் உங்களால் அந்த காட்சியை பார்க்க முடியும். ஸோ என்னெல்லாம் இருக்குது பிளானட்டோரியமில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பிளானட்டோரியமுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் இருக்குது வெளியிலேயே. ஸோ நீங்கள் அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் பிளேசஸ் இதில் இருக்குது அப்படின்னு. நாங்கள் வந்து இதில் நான் எல்லா பிளேஸையும் நான் ஷூட் பண்ண முடியலைங்க. முக்கியமாக பிளானட்டோரியமுக்குள்ளே, அதாவது கோளரங்கம் காட்சிக்குள்ளே வந்து ஷூட் பண்ண முடியாது, அங்கே வந்து நோ அட்மிஷன். ஸோ நான் சில கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். 3D தியேட்டர் ஆல்சோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு 25 மெம்பர்ஸ் பார்க்குற மாதிரி தான், அந்தளவுக்கு 3D எஃபெக்டாக இல்லைனாலும் ஒன் டைம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் டெக்னாலஜி கேலரி, மேத், டிரான்ஸ்போர்ட், ஃபன் மிரர், எனர்ஜி, ஸ்பேஸ், டிஃபென்ஸ், நியூக்ளியர் பவர், ஓஷன், இப்படின்னு பல கேலரிஸ் இருக்குங்க. பல விஷயங்களை அவங்க அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹார்ட் கேலரி அண்ட் 3D தியேட்டர்ஸ், எவல்யூஷன் பார்க் அண்ட் சயின்ஸ் பார்க்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லே இருக்குது, இன்னும் சிலதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப என்ஜாயபிளாகவும் இருந்துச்சு. சிலதெல்லாம் இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. பட் ஓவரால் இட் வில் பி சோ குட்ங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். முக்கியமாக சொல்லணும்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி நீங்கள் அங்கே பார்க்குற பிளானட்டோரியம் காட்சி தான். ரியலாகவே ஒரு 1/2 hour கிட்ட ஓடுதுங்க. அந்த 1/2 to 1 hour உங்களுக்கு நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க. எல்லாமே ஃப்ரம் அவங்க சோலார் சிஸ்டம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அண்டு பெரியவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நமக்குமே விர்ச்சுவலாக மூவ் ஆகிற மாதிரி, நம்மளோட சீட் மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் 3D தியேட்டரை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அங்கே போகிறப்போ நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் தான் இருக்குது, ஒரு கேன்டீன். ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, ஐஸ்கிரீம் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே, ஐ மீன் லஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் லஞ்சு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு அப்புறமா இன்னும் நீங்கள் என்னெல்லாம் செஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற பிளேஸ். ஸோ கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறப்போ நான் வந்து அப்துல் கலாம் சயின்ஸ் மியூசியம் வந்து வீடியோ பண்ணி 2 parts போட்டிருந்தேன். ஆனால் பாண்டிச்சேரியை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம பிர்லா பிளானட்டோரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பெரிய ஸ்பேஸ், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து
கரெக்டான பராமரிப்பில் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாண்டிச்சேரியில் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. ஸோ இங்கே இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் செக் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா சில்ட்ரனுக்கு ரொம்ப என்ஜாயபிளாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஒரு நல்ல பிளேஸை பற்றியோட இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching and subscribe for channel. Bye bye.